ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் விட்ட மஞ்சப்பாறை துண்டுகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை, கடுகு, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மஞ்சப்பாறை துண்டு கருவாடை ஓப்பன் பண்ணலாம். இது அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் மாதிரி நல்லா ஓலையை வச்சு பூட்டி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சப்பாறை கருவாடுக்கு பார்த்தீங்கன்னா உப்பே நம்ம போடவே தேவையில்ல. உப்புலாம் செய்யும் கருவாடே அது இந்த கருவாடு. ஒரு சட்டி வச்சு அந்த சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டு முடித்த உடனே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு முடித்த உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். அதில் வெங்காயம் போட்ட உடனே நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும், வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் அப்படியே வதக்கிட்டே இருங்க. ப்ரௌனிஷ் ஆன உடனே அதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு முட்டை எடுத்து வச்சுருந்தோம்னா ஃபஸ்ட்டே அந்த முட்டையை எடுத்துக்கோங்க. அந்த முட்டையை எடுத்து சட்டியில் உடச்சி ஊட்டிக்கோங்க. உடச்சி ஊட்டின உடனே கடக்கு கடக்குன்னு கிண்டிடுங்க. ஏன்னா சட்டியில் ஒட்டவே கூடாது முட்டை. சட்டியில் ஒட்டுச்சுன்னா ஆம்லேட் ஏறும். ஆம்லேட் ஆகக்கூடாதுன்னா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்படியே நல்லா அப்படி இப்படின்னு கிண்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் மசாலா மாதிரி ஆயிரும். எக் ரைஸுக்கு செய்கிற மசாலா மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சப்பாறை துண்டுகள் வாடை எடுத்து கொஞ்சம் கழுவி கொஞ்சம் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து முட்டையில் போட்டுக்கலாம். முட்டையில் போட்டு அந்த மசாலாவை அப்படியே இப்படியே ஒரு பருத்து அப்படியே ஒரு பருத்து நல்லா பருத்தி எடுத்துக்கலாம். கருவாடுலேயே நிறையா உப்பு இருக்கிறதுனால வெங்காயம் முட்டை அதெல்லாம் கருவாடோட உப்பெல்லாம் நல்லா சேர்ந்துடும். இப்போ இது கொஞ்ச நேரம் வேகிறதுக்காக இதை பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூடி போட்டு அரை மணி நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கருவாடு நல்லா ப்ரௌனிஷாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கையே. கருவாடை பாருங்களேன், ஏதோ சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்குது. எனக்கு இது கருவாடா என்ன சிக்கன் பீஸானே டவுட் ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். கருவாடை பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு பொறிக்காமல் இந்த மாதிரி பண்ணால் இது கொஞ்சம் ஸ்மெல்லும் வராது, கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் சைடிஷாக கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெறும் சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்லாம். பை.